0% இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் டெய்லியும் 5 நிமிஷம் வீடியோ பார்க்குறது மூலிமா ஒரு நாளைக்கு 5 ரூபாலேருந்து 1800 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பை மைவித்ரி ஆட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. விருப்பம் இருக்கும் பட்சத்தில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஐடி உங்களுக்கு வந்தவொடனே நீங்களும் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது பிசி டெக் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலிருந்து 2வது ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோடைய முழு தகவலும் இந்த வீடியோவில் பார்க்கிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் நான் என்ன தகவல் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். கொஞ்சம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் நான் இதில் சொல்லியிருக்கிற தகவல் உங்களுக்கு முழுமையாக தெரியறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது தொடர்ந்து வர பெல் ஐக்கானில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் எப்போ வீடியோ பப்ளிஷ் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிடும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். இப்போ நம்ம யூடியூப் சேனல் ஃபேஸ்புக்லேயும் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதோட அஃபிஷியல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம். யூடியூப்பில் அப்லோட் ஆகிற அதே தமிழ் டைமில் உங்களுக்கு ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் வந்து பார்க்கலாம். உங்கள் சோஷியல் மீடியா எதில் இருந்தாலும் நம்மளோட சேனல் அதுலேயும் வந்து அடுத்தடுத்து நம்ம க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்ஸ்டாகிராம் பேஜு, டெலகிராம் பேஜு, அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்பு இதெல்லாமே நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். எல்லாவுடைய லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொஞ்சம் பாருங்கள், உங்களுக்கு எது விருப்பமோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஆல்ரெடி ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த ரிலீஸ் ஆன டேட் வந்து பார்த்திங்கன்னா 12/1/2023 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஏஓ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர். அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அப்படி இல்லைனா மேலே ஐ கார்டு கொடுக்குறேன், இல்லைனா இந்த வீடியோடய எண்டில் எண்டு கார்டில் இருக்கும், அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்களே அதோட நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது. அந்த வீடியோ நீங்கள் ஒன்றும் பார்க்கலன்னா அந்த வீடியோ பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிற டேட் வந்து 13/1/2023 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன வேக்கண்ட்னு பார்க்குறப்ப ரோடு இன்ஸ்பெக்டர் இன் ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு பஞ்சாயத்து ராஜ். ஓகேங்களா? இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட முழு தகவல், எவ்வளோ ஏஜ் லிமிட்டு, எவ்வளோ வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். சரிங்களா? இது ரிலீஸ் ஆகிற டேட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான், 13/1/2023. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இதுக்கான வேக்கண்ட்டை நம்ம பார்க்குறப்ப 761 ஃபுல் வேக்கன்சி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 761 691 காமன் வேக்கண்ட்டாகவும் 70 வேக்கண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கேஜ் வேக்கன்சியாகவும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த பிளாக்கேஜ் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டிகேப், இந்த மாதிரி விசுவலி இம்ப்ரென்ஷன், அதாவது கண்ணு தெரியாமல் இருக்கவங்க, காது கேட்காம இருக்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது தனியாக கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோடு இன்ஸ்பெக்டர் இன் ரூரல் டிபார்ட்மெண்ட் அண்டு பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? தமிழ்நாடு பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீஸ். ஓகேங்களா? இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் எடுத்துகிட்ருக்காங்க. பே ஸ்கேலுன்னு பார்க்குறப்ப 19,500 71,900 வரைக்கும் பே ஸ்கேல் இருக்குது. லெவல் 8 பே ஸ்கேல். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் உங்களுக்கான அடுத்தடுத்து ப்ரொமோஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மாறிட்டே இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விதமான எக்ஸாமாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, காலையில் மத்தியானம் அப்படின்ட்டு. ஓகே, நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி ஓப்பன் ஆகுது. கடைசி டேட்னு பார்க்குறப்ப 11/2/2023 கடைசி டேட், பிப்ரவரி 11 கடைசி டேட்டு. உங்களுக்கான அப்ளிகேஷனை நீங்கள் கரெக்ஷன் பண்ணக்கூடிய டேட் வந்து பார்த்தீங்கன்னா 16/2 to 18/2 வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கரெக்ஷன் டேட்டை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு டவுட்டு, இல்லைனா அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க, இல்லைனா ஒருவேளை நீங்கள் டாக்குமெண்ட்டை மாற்றி அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் மாற்றுறதுக்கு நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சப்ஜெக்ட் 1 பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஓகேங்களா? டிராஃப்ட் மேன் இன் சிவில். ஓகேங்களா? அந்த பேப்பர் வந்து உங்களுக்கு வருது. எப்போ எக்ஸாம்னா 7/5/2023 காலையில் 9:00 மதியானம் 1:30 வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாம் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து பேப்பர் 2. ஓகேங்களா? தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்ட் அந்த கேட்டகரியில் உங்களுக்கு இருக்குது. ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐடி தரத்தில் உங்களுக்கு வந்து இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 7/5/2023 மத்தியானம் 2 to 5 வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் நடக்கும்போது 2 எக்ஸாம் உங்களுக்கு வந்து நடக்குது, பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்ட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட்டு நம்ம பார்க்குறப்ப 1/7/2023 அவங்க வந்து கன்சல்ட் பண்ணியிருக்காங்க, இந்த ஏஜ்லேருந்து இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஓசி கம்யூனிட்டி தவிர
மற்ற எல்லா கம்யூனிட்டிக்குமே நோ ஏஜ் லிமிட், மினிமம் அவங்க சொல்லக்கூடிய அந்த 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓசி கம்யூனிட்டிக்கு மட்டும் 37 வயசு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அந்த ஓசி கம்யூனிட்டிலும் சில இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு தளர்வுகள்னு சொல்லலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டியாக இருக்கிறவங்களுக்கு வந்து 10 வருஷம் உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதே ஓசி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்மனாக இருந்தீங்க அப்படின்னா 50 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா, அது கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐடிஐ சர்டிஃபிகேட் சிவில் டிராஃப்ட்மேன்ஷிப் படிச்சிருந்தீங்க, அதாவது அரசு அங்கீகாரம் பட்ட நிறுவனத்தில் நீங்கள் ஐடிஐயில் சிவில் டிராஃப்ட்மேன் நீங்கள் படிச்சிருந்தால் எலிஜிபிள். ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் படித்தாலும் எலிஜிபிள். ஓகேங்களா, இல்லை சார் நான் டிகிரி படிச்சிருக்கேன் பரவாயில்லையானா பிஇ படித்தவங்களும் எலிஜிபிள். ஓகேங்களா, இது எப்படி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தரம் பார்க்குறப்ப 10th முடித்து ப்ளஸ் டூ நீங்கள் ஐடிஐ வந்து 2 வருஷம் படிச்சிருந்தால் போதும். அப்படி இல்லை அப்படின்னா 10th முடித்து 3 வருஷம் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா 10th முடித்து டிப்ளமோ முடித்து டிகிரி முடிச்சிருக்கணும், 3 வருஷம் டிகிரி லேட்டர் என்ட்ரியில் முடிச்சிருந்தாலும் ஓகே தான். அப்படி இல்லைனா 10th முடித்து ப்ளஸ் டூ முடித்து டிகிரி 2 வருஷம் முடிச்சிருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா 10th ப்ளஸ் டூ முடித்து டிகிரி 4 வருஷம் முடிஞ்சாலும் எகிரி தான். நீங்கள் வந்து டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள், அதே போல் ஐடிஐயில் சிவில் டிராஃப்ட்மேன் படித்தாலும் எலிஜிபிள், சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். ஓகேங்களா, இல்லை நீங்கள் லேட்டர் என்ட்ரியில் பிஇ படிச்சிருந்தாலும் எலிஜிபிள். ஓகேங்களா, எந்த நீங்கள் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி வருது, உங்களுடைய குவாலிஃபிகேஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, டிப்ளமோ மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கிடையாது, சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பார்வையின் தரம் உங்களுக்கு வந்து நல்லா தெரியணும், கிரேடு ஸ்டாண்டர்ட் 3 இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு 100 ரூபா ஃபீஸாக இருக்க போகுது. சரிங்களா, அப்ளிகேஷன் சார்ஜஸ் வந்து 100 ரூபா இருக்க போகுது. ஒன் டைம் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃபீஸு இல்லை, அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது, ஃப்ரீ மட்டும்தான். எம்பிசி பிசி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 வாட்டி வந்து ஒன் டைம் அப்ளை பண்ணிவிட்டு 3 வாட்டி ஃப்ரீ ஆப்ஷன் இருக்கிறது நீங்கள் பண்ணிக்கலாம். எக்ஸ்சர்வீஸ்மேனுக்கு 2 வாட்டி ஃப்ரீ கொடுக்குறாங்க. அதே போல் டிசபிலிட்டியாக இருக்கிறவங்களுக்கும் டெசிட்டிவ் வீடியோவாக இருக்கிறவங்களுக்கும் எல்லா கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். ஓகேங்களா, அது வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஆப்ஷன் எத்தனை வாட்டி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆப்ஷன் போடுங்க. இல்லை அதாவது ஏற்கனவே நான் அப்ளை பண்ணது ஒரு ஒன் டைமு, இப்போ இருக்கிறது ஒரு ஒன் டைமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பேமெண்ட்டே கட்டிடுறது பெட்டர். ஓகேங்களா, அடுத்து எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பு ஓஎம்ஆர் ஷீட் மெத்தடில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நடத்துகிறோம்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் ஒன்றுக்கும் பேப்பர் டூ, பேப்பர் ஒன்று வந்து அப்ஜெக்டிவ் டைப்பு 200 கொஷின்ஸ் இருக்குது ஐடிஐ அந்த டாக்டர்மெண்ட் சிவில் தரப்பில், பேப்பர் டூவில் வந்து பார்த்திங்கன்னா 200 கொஷின்ஸ் இருக்குது எஸ்எஸ்எல்சி தரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்ட் பியில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து ஒரு 100 கொஷின் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஆப்டிடியூட் வந்து பார்த்திங்கன்னா 25 கொஷினுக்கும் ஐடிஐ ஸ்டாண்டர்டுக்கு வந்து 75 கொஷின் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 3 மணி நேரம் எக்ஸாம், பேப்பர் ஒன்றுக்கு 3 மணி நேரம், பேப்பர் டூக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 மணி நேரம், மொத்தம் 2 பேப்பரும் சேர்த்து மொத்தம் 450 மார்க்குக்கு நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் மார்க் குவாலிஃபைடு வந்து பார்த்திங்கன்னா ஓசி கம்யூனிட்டிக்கு 130 ஆகும், மற்ற எல்லா கம்யூனிட்டிக்கும் 130 ஆகும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் கட் ஆஃப் வந்து மாறும், மினிமல் எலிஜிபிலிட்டி அந்த மார்க்கு. சரிங்களா, அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 15 சென்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது பெருநகரங்களுக்கு மட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நியரஸ்ட்டு என்ன சென்டர் இருக்கோ அந்த சென்டரை நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டரை நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா, இது ஆப்ஷன் தான். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து சிலபஸும் இதிலே இருக்குது, இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சிலபஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், அந்த சிலபஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஈக்குவலண்ட் குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் இதிலே வந்து கொடுத்துருப்பாங்க, இணையான கல்வி தகுதி அப்படின்ட்டு, அந்த ஜியோ நம்பர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. சிலபஸும் இதிலே கொடுத்துருக்காங்க, சிலபஸோட டீட்டெயில்ஸு நான் இந்த நோட்டிஃபிகேஷனை லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.